நீங்க பார்த்த மாதிரி தான் நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். இப்போதான் அதுக்கு என்ன சொல்றது? பழி இது போய் என்னது பழி வாங்க நோக்கோடு எதுக்குங்க பண்ண போறேன்? உங்களுக்கு தெரியாது தாங்க நடந்தது. 10 வருஷமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. இது அவர் பண்றது ரொம்ப கம்மிங்க. இப்ப செய்யறது ரொம்ப கம்மி. அது அவரு அவன் தலைவர். அவனை பத்தி பேசுறிய நீ? அவனை ஒரு தலைவர்னு நீ ஏத்துக்கிறிய? அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிறான். ஒரு வர ஒரு படித்தவன் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஒரு தகுதி இல்லாத வார்த்தை பேசக்கூடாது. இந்த பவர்ன்றது பர்மனெண்டாக இருக்காது. அவன் எந்த தைரியத்தில் பேசுகிறான்? மத்தியில் அரசுக்குதுன்னு பேசுகிறான். இது ரொம்ப நாள் அதெல்லாம் அந்த நம்பி அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்களே பொதுவாக பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரெஸ்ஸுக்காரும் உங்களுக்கு தெரியாது கிடையாது. நான் சொன்னாவிட நான் போன உடனே வர்றா அந்த என்ன போய் பேசி போகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்திக்கு நடக்கிற ஆட்சி, இந்தி முதலமைச்சர் நீங்கள் எடுங்க. இருக்கலாம் ஒன்று ஒன்று சிறு குறைக்கலாம், அது நம்ம திருத்திக்கு போகிறோம். அது எதுலாம் இருந்தால் விட அவர் செயல்பாடுகள் நான் சொன்னேன்னே. இன்றைக்கி அரசு, ஒரு அரசு என்னன்றது அவர் தான் இது கிடையாது. அண்ணா அவங்க பார்க்கல அழிஞ்சு இந்த அளவுக்கு அரசு அரசு அரசுன்னா என்ன அரசு? அது இப்போ இன்றைக்கி கூட பொங்கலுக்கு பை போட்டுக்கிறார். நீங்கள் வரப்போது பாருங்கள் அவர் போட்டோ கேத்த போகிறேன். எது எது என்ன என்ன பண்ண முடியுமோ அது ஒன்பை சார். இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியும். கஜானா காலி, அவர் பண்ண தவறு. தவறுன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு வாங்க. ஒரு கம்பெனி நடத்தினாவோட அது சிஸ்டமோடு நடத்தினா தான் கரெக்டாக நடக்கும். சிஸ்டம் தவறுனா தப்பான இதுக்குள்ளே போயிடும், லாஸில் போயிடும். இதுதான் தமிழ்நாடு நிலைமை. அது எப்படி சரி பண்ணுறது? அவர் வந்து நிறைய வந்து இந்த ஒரு நிறைய இந்த மாதிரி இருந்தால் நிறைய குறை சொல்லுவாங்க. ஆனால் அவர் வாயில் குறைய வரல. நேற்றோட அவர் வார்த்தை சொல்லிட்டு நிறுத்தினார். அதனால் அந்தளவுக்கு ஒரு முதலமைச்சர் எதிர்க்கு, அதுக்கு தான் சொன்னார் அவர் திமுக ஆட்சியில் இது மக்களாட்சி நமதாட்சின்னு சொல்லிட்டார். எதிர்கட்சிக்காரர் கூட மனம் புண்படுத்தக்கூடாதுன்ற அளவுக்கு ஓரளவுக்கு எது மொத்தமே பண்ண அப்படி இப்படி ஆட்சி நடத்துறது தப்பு பண்ணணும்னால ஒட்டினே இருந்தால் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பண்ணி எது பண்ணுமோ அதுதான் பண்ணுறாரு. மோடிஜி கொண்டு வந்தது அனைத்துமே புதுமையான திட்டம். நம்ம காலையிலேருந்து பேசணும், யூரியாலிருந்து 6000 ரூபாய் கிசான் சம்மான் நிதியிலிருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா திட்டத்தை வடிவமைத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. மாநில அரசை பொறுத்தவரை புதுமையான திட்டத்தை கண்டுபிடித்து அதை வடிவமைத்து செயல்படுத்தும் பொழுதுதான் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். தமிழகத்தில் என்ன புதுமையான திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லுங்களா? 6 மாதம் ஆச்சு, ஒரு புதுமையான திட்டம் மக்கள் நலனுக்காக நாங்களே யோசிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து வந்த திட்டத்துக்கு லேபிள் கட்டுறாங்க அல்லது மத்திய அரசு குறை கூட்டம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்லம் தேடி கல்வி, அது புதிய கல்விக் கொள்கை இல்லையா? மலிவு மருந்தகம், மக்களை தோடி தேடி மருந்து போகிறவங்க, அது புதிய அது இல்லைங்களா? எல்லாமே இருக்கிறது தான் ரீபேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது டைரக்டரை பார்த்தீங்கன்னா சரக்கு இல்லைன்னா ஆங்கில படத்தை பார்த்து காப்பி அடித்து டப்பிங் பண்ணி ரீமேக் பண்ணுவாங்க. தமிழக அரசை பொறுத்தவரை மோடி கவர்மெண்டினுடைய படத்தை பார்த்து அதை டப்பிங் பண்ணி ரீமேக் பண்ணி தமிழக கட்டில் ஓட்டிட்டு அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா தமிழக அரசு தான் பண்ணிக்கணும். இதை வந்து கேட்டோம்னா நேற்று பார்த்தா யாரோ ஒரு அமைச்சர் ஒரு பேர் காந்தின்னு சொன்னாங்க, சத்தியமாக ஒரு பேர் நேற்று நான் கேள்விப்பட்டேன், காந்தின்னு சொல்லிட்டு வாங்கி எடுக்கிறார். 1994 கள்ளச்சாராயம் காய்ச்சினதுக்காக அம்மையார் ஜெயலலிதா புரட்சித் தலைவி அம்மையாரால் கைது செய்யப்பட்டு குண்ட ஆட்டில் உள்ளே போன ஒரு மனுஷன் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியாக வந்து என்னை வந்து குறை சொல்கிறார். அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொருத்தரை பற்றி குறை சொன்னால் தகுதிகள் பூத்து கேப்சர் பண்ணவங்களாம் எனக்கு அமைச்சர். அதே போல் அந்த தொகுதியை சொன்ன காந்தி அவர்கள் வந்து கேளுங்க, குண்டாட்டு உள்ள போலியான்னு கேளுங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் நண்பர் கேளுங்க, அவரெல்லாம் என்ன தகுதின்னு ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு வந்து காந்தியின் பேரை வச்சுட்டு வாங்கி எடுத்துட்டு இருக்காரு. பொதுவெளி நீங்கள் ஒன்று கேட்கலாம்.